Hi friends, ellara eppadi irukinga nalla irukingla welcome to orchid kitchen and vlogs iniki nama channel la oru vlog dhaan share panna poren so iniki enna special appadina enga veetla vanda guest varanga so avangalukaga vanda oru superana lunch vanda prepare pannirukom so adhu dhaan na avangalukku share panna poren so romba simple ana oru recipes dhaan so ungalku vanda oru idea kadaikum so indha maadhiri nama yaradhu vandatha nama vanda chatnu oru lunch vanda prepare pannidalam enna na prepare pannirukom appadina basmati rice payasam adukapram vanda sambar sadam urlakalangu kai thai sadam avladha romba simple da but ana nalla tasty ah irukum neengalum vanda idha paathutu ungaloda feedbacks ah enoda share pannikonga so eppodume ella vlog la na vanda intro kudukano appdi nenpen ana oru vlog la kuda enala intro kudukka mudiyadhu ena nama veetla vanda casual ah irukom laya so nighty wear pannirpom so konja vanda makeup la illam irukum so ana inniki vanda நான் வந்து சாரீ வேர் பண்ணியிருக்கேன் எல்லோரும் வந்து வராங்க அப்படின்ட்டு ஸோ நான் அப்படியே வந்து உங்களுக்கு இந்த சாரியும் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நான் இன்னும் ஷாப்பிங் ஹால் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் அதுவும் ஷேர் பண்ணல ஸோ ஃபியூச்சர் விலாக்ஸில் உங்களுக்கு அதெல்லாமும் வரும் சரி வாங்க இப்படியே அந்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் என்னோடய சாரியை ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இதுதான் சாரீ அதாவது நல்ல ஒரு ப்ளூ கலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் அதாவது என்ன சொல்கிறது மஜந்தா கலர் வரும் கீழே வந்து பிளாக் கலர் வரும் ஸோ இந்த மாதிரி கோபுரம் கோபுரமாக டிசைன் போட்டிருக்கோம் ஸோ வெயிட்டே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ இது வந்து நான் பிஎம் சில்க்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் ஸோ அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து சில்க் காட்டன் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம் அம்மா வந்து நிறைய வாங்கியிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு லிங்க் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் இந்த சாரீ கேஷுவலாக நம்ம வெளியில் போகிறதுக்கெலாம் வந்து கட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக எலிகண்ட்டாக இருக்கும் சாரீ சரி இப்போ வாங்க அந்த விலாகை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம்னா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஒரே ஒரு முருங்கைக்காய் நல்ல ஒரு பெரிய தக்காளி முள்ளங்கி ஒன்று கேரட் ஒன்று நல்ல பெருசாக உருளைக்கிழங்கு ஒன்று பெருசாக அப்புறம் பீன்ஸ் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரே ஒரு கத்திரிக்காய் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க அப்போ தான் கருக்காமல் இருக்கும் வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் தனியா 2 டீஸ்பூன் தேங்காய் அப்புறம் பரமிளகா 3 அரிசி வந்து நாங்கள் 3 டம்ளர் போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த அரைக்கிற பொருட்களெல்லாம் வறுத்துக்கலாம் தனியா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா 3 ஸோ இதை நல்லா அந்த கொத்தமல்லி வந்து நல்ல வாசனை வரணும் அதே மாதிரி பருப்பு வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த பக்குவத்தில் வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேங்காய் நம்ம பச்சையாக சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி தேங்காய் நமக்கு தேவைப்படும் அதாவது ஒரு 1/4 பீஸ் அளவு தேங்காய் தேவைப்படும் இதுக்கு அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அது ஆறட்டும் அதுக்குள்ளே இங்கே நம்ம வந்து காயெல்லாம் வதக்கிக்கலாம் கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரே ஒரு வரமிளகா அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க நறுக்கி வச்ச எல்லா காயும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் பீன்ஸு கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இன்னும் முள்ளங்கி சேர்த்துருக்கோம் முருங்கைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்ல பெருசாக ஒரு தக்காளி நம்ம புளிக்கரைசல் வேறு சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி பார்த்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு கடைசியாக கத்திரிக்காயும் நம்ம வந்து சேர்த்துடலாம் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சதுனால பாருங்கள் வெள்ளையாக இருக்குது நீங்கள் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கி வச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ஸ்மார்ட்டாக நம்ம வந்து குக் பண்ணிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆள் கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் சமைக்கிறதுக்கு வந்து டென்ஷன் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான்டாக எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இதில் ஒரு டீஸ்பூன் இப்போ சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த காயில் வதக்கின காயில் ஸோ கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் நம்ம இப்போது சேர்க்க போகிறோம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப காரமும் இருக்காது காரமே இல்லாத மாதிரியும் இருக்காது மீடியமாக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சு அந்த புளிக்கரைசில் சேர்த்துடலாம் இது வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் Thank you.
ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மீன் டைம் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் பொடி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அந்த சாம்பார் சாதத்துக்கு சேர்த்த புளிக்கறி சூளோட இதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். ஸோ பருப்பு வந்து நீங்கள் முன்னாடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, அப்புறம் வந்து குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு தனியாக. இப்போ நம்ம இதில் பருப்பை தேவையானதை ஆட் பண்ணிடலாம். ஸோ தனித்தனியாக உங்களுக்கு சாம்பார் ரசம்னு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துடலாம். நீங்கள் யூஸ்வலாக என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம், இந்த சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் யூஸ்வலாக ஊற்றுறத விட கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறோம். உங்களோட ரைஸ்க்கு நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி இப்போ சேர்த்தாச்சு. ஸோ இது நல்லா கொஞ்சம் சேந்திரனையாக வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு லிட்டை போட்டு மூடி சவுண்டு விட்டு இறக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பேஸ்ட்டை அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துருவோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லிட்டை நல்லா கொஞ்சம் வெந்தோடனே லிட் போட்டு மூடிக்கலாம். இங்கே உருளைக்கிழங்கு காய் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு இனிமே தான் பாயில் பண்ணணும். வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்தாப்பில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்ட்டு. அது விசில் வரட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோலியெல்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு. சிம்பிளான உருளைக்கிழங்கு காய் தான், பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இங்கே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, 2 பெரிய வெங்காயம், அது, கருவேப்பில, தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. காரம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ண அந்த உருளைக்கிழங்கு, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான காய், பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு காய்க்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா. இப்போ நம்ம காய் வேக வச்சதை சேர்த்து நல்லா உதுத்து விட்டாச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பாயசம் ரெடி பண்ண போகிறோம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அந்த முந்திரி, திராட்சை அதை ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை எடுத்துட்டு அதுலேயே நம்ம வந்து இந்த அரிசி, பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இந்த ரைஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவா மாதிரி உடச்சிக்கோங்க. ஸோ உடச்சாச்சு. இப்போது ரவா மாதிரி நல்லா இந்த மாதிரி நான் உடச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த ரைஸ் போட்டு பால் முன்னாடியே ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றி கொஞ்சமாக தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க. உங்களோட ரைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஊற்றுவீங்களோ, இது வந்து நல்லா குழவாக இருக்கலாம். ஸோ குழவாக இருக்கிற மாதிரி தண்ணி தேவையான அளவு ஊற்றி லிட்டை போட்டு மூடி சவுண்டு விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்மளோட முந்திரியும் திராட்சையும் ரெடியாக இருக்குது. ஏலக்காய் முன்னாடியே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 5-6 ஏலக்காய். ஸோ இப்போ நம்மளோட குக்கர் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. இந்த பாயசத்துக்காக ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த ரைஸு. ஸோ நல்லா குழவாக வெந்திருக்கு. இப்போது அந்த குக்கர் தண்ணியிலேயே நம்ம வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து அம்மா நிதானமாக, கண் நிதானமாக தான் சேர்க்குறாங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் மில்க் மேடும் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் விட்டு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாம். அப்புறம் முந்திரி, திராட்சை வறுத்தது, இன்னும் கொஞ்சம் நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். நீங்கள் வந்து மில்க் மைடு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதை வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சஃப்ரான் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கலர் வந்து நல்லா இல்லோயிஷாக இருக்கும். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவிக்ஷா இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்கா. இந்த டோரா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ அந்த ஷாப்பிங் ஹால் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பூனை வந்து எங்கள் வீட்டில் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து இந்த ரைஸ் சாதம் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வந்து உட்காந்துருக்கு. இப்போ தான் அது குட்டி போட்டிருக்கு ஒரு பூனை. அந்த பூனை இவிக்ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பூனை ஒன்றே பார்த்துட்டுருக்கா, பூனை பிடிக்குமா பார்த்து பூனை.
பூனை பாப்பாக்கு பிடிக்குமா? இப்போ என்னென்ன மெனு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்னு காமிக்கிறேன். பாயசம், பாஸ்மதி ரைஸ் பாயசம் பண்ணோம் இல்லையா, அது இது வந்து கேரட் சாலட், பாசிப்பருப்பு, லெமன் பிழிஞ்சு, மிளகாய் தாளித்து போட்டிருக்கோம். சாம்பார் சாதம், ரசம் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு சாதத்தில் மிளகாய், கடுகு, கொத்தமல்லிலாம் தாளித்து வச்சுருக்கோம். அப்போதைக்கு நம்ம தயிர் பால்லாம் சேர்த்துக்கலான்ட்டு. மாங்காய் ஊறுகாய், ரசம் இங்கே. ஸோ அப்புறம் பருப்பு குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகமாக இந்த மீன் டைம் எடுத்து வச்சிடணும். அப்புறம் சாதம் கொஞ்சமாக தனியாக, ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து இந்த சாதம்லாம் சாப்பிட்லைன்னா தனியாக சாதம் வச்சுட்டோன்னா பருப்பு போட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் அப்பளம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தாங்க, ரொம்ப ஜாலியாக போச்சு. என்னோடய கசின்லாம் தான் வந்திருந்தாங்க. நான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்ச வீடியோ என்னால் முடியல, அந்த குழந்தைய பார்த்துருந்ததுனால. ஸோ அதனால் லாஸ்ட்டாக எடுத்தால் அதான் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹால்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்டே ட்யூன்ட். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.